அவன் குடிக்கான தரப்புல திருப்பி வந்துருவான். பால்ல இருந்து பால்ல இருந்து உனக்கு திரும்பி சுத்தி எடுத்து கொண்டு இங்கே வர திருப்பி அந்த குழந்தை கலைக்கு வந்து பார்ப்பான். குடுதில் அவரும் காரிக்கும் அவரும் பொறுப்பான. அப்புறம் அந்த கத்தி வச்சிருந்தது கத்தியை குடிக்க அப்போ அப்படியே ஏறி 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 மலைக்கு போகலாம் போகலாம் போகலாம். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏறுறதுக்கு தெம்பு இருந்தால் போதும். நாம நிக்கிறதான் வந்து கச்சக்கொடி நாகர்மலை நரசிங்க பைரவர் ஆலயம். என்ன ஒரு அமைப்பு, மலைப்பாறை. கட்டாயம் வந்து இந்த இடத்தை பாருங்க எல்லாரும். டிஃப்ரெண்டான இடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ரைட், நாங்கள் இப்போ 39 கிராமம், ஏன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் உண்டு. வெள்ளாவளி பிரதேசத்துக்குள்ளால் வந்து நாங்கள் இப்போ மண்டூர்லேருந்து ரகுவநாட வீட்டை வாரம். ரகுவநாடுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவரால் இப்போ வெளிநாட்டில் இருக்கார். அவங்களோட அம்மா அப்பா அவங்க எல்லாம் இங்கே விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக வாரம். அதில் வந்து இப்போ அவங்களோட வீட்டை போகிறதுக்கு நாங்கள் ரெடியாகி கொண்டு வாரம். இப்போ வந்து ஒரு மழை பெஞ்சு கொண்டு இருக்கிற சீசன், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ரோடெல்லாம் சரியான மோசமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் போய் பார்க்கணும், அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக வாரம். ரைட், நாங்கள் இப்போ அவங்களோட வீட்டை வந்துட்டோம்னு நினைக்கிறோம். ரைட், ரைட், ஓகே. தோட்டம் போடுறதுக்கு என்ன ரெடியாகி கொண்டிருக்காங்க. மரவள்ளி ஒரு பக்கம் போட்டிருக்கு, பெரிய புளிய மரம் ஒன்று இருக்கு, நாய் வரவேற்குது. எங்களை வெல்கம் பண்ணாள். ஹாய், ஹலோ, வணக்கம் டி சேனல்ல வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்ஜி பிரசாந்த். இன்றைக்கி என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோ நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் தட்டிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், 39 கிராமம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் தாங்க இருக்கிறோம். இந்த 39 கிராமம் அப்படிங்கிறது பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இது வந்துட்டு டிஎஸ் சேனாயக்கனுடைய காலத்தில் வந்து குடியேற்ற கிராமங்களாக அமைக்கப்பட்ட ஒரு கிராமம் தான் இந்த 39 கிராமம். இப்போது இங்கே எதுக்குடா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்துட்டு ஒரு பழமையான பைரவர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அந்த விஷயத்தை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அந்த விஷயங்களை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட், நாங்கள் இப்போ அந்த வைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். பார்க்குறது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. யானை வேலி எல்லாம் போட்டிருக்கேன். இதில் என்ன இந்த எள்ளு அப்படி தம்பி தைக்கிறோம் இல்லைண்ணா, இதில் சோளண்ணா. என்ன பேச, அந்த களைப்பாரிக்கா? அந்த அளவுக்கு களைப்பு இல்லை, வித்தியாசமான ஒரு ஏரியா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த என்னன்னு சொல்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இடத்த பார்க்குறப்போ கொஞ்சம் பயம், பசுமையாக தான் இருக்குது.
இப்போ காலநிலை மாற்றத்தால் கொஞ்சம் மழை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்ல, செழிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது. சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வராரு. உங்களெலாம் வீடியோ ஷூட் பண்ணுறடா சும்மாவா? அதுதான் ரொம்ப கஷ்டம். இது வந்துட்டு பயிர் செய்யக்காக வந்துட்டு எல்லாத்தையும் நிலத்தில் வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. வந்துட்டோம் இதில் என்ன சோழன். ஓ சோழன் மரவள்ளி வீடு ஆ என்ன உதவி செய்யணும்? அதுக்கு இப்ப பெரிய வீடு கட்டினா உடைச்சு போறமே ஏனவன் முதல் பிரச்சனையில எட்டாம் மாத்தியோட தண்ணி இல்ல எங்களுக்கு. என்ன ஐயா வேர்க்க தொடங்கு, களைப்பா இருக்கா? என்னால் முடியவில்லை. அதில் நின்றுங்கடா மண்டூர் வசி வரும், கல்மண வசி வரைக்கும் போகலாம். வைரவர் கோயிலுக்கு போகிறோம், வைரவரும் வராரு வழிகாட்டுறதுக்கு. ஆ ஜுராசிக் பார்க்குக்குள்ளே ஓரமாக ஆயிருக்கு. நம்ம போகிறது ஒரு பார்க்கத்தான் பார்க்க நீங்கள் எப்படா நல்ல இடத்துக்கு போயிருக்கீங்க? காடு மேலே நம்ம போகிறதெல்லாம் அப்படியான டிஃப்ரெண்ட், யாருமே போகாத இடத்துகளுக்குள்ள நம்ம ஓர் நல்ல குறவை இல்லைண்ணா. வெயில் நாவமரம் நாவப்பழம் நாவப்பழம் கிடக்கா கிடக்குற மாதிரி இருக்கு. நேற்று மழை வந்துருக்கேண்ணா. அப்படியே போ 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 உயரம் வந்து கூடிக்கிட்டே போகுது. மலை தானே இந்த மலையெல்லாம் வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியுது. கோயிலை கண்டு விட்டேன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதாக தெரியுது, நான் போயிருக்கேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் பயங்கரமான இடமாக தான் இருக்கு, இருந்தாலும் மலை நமக்கு காவலா காவலா அவர் வேற. உங்களின் உதவி எங்களுக்கு தேவை, வாருங்கள். காத்து முறிச்சது என்னது? காத்துல முறிஞ்சிருக்கா? அதானே பறந்துருமே. ஓ வந்துட்டோம் மலைக்கு. இந்த வைரவர் நடந்து வந்துட்டது கச்சக்கொடி வைரவர்ன்ற கச்சக்கொடி வைரவர் கோயில் பெரிய மலை. இந்த மலையிலெல்லாம் ஏறலாமா? ஆஹா ஏறலாமே. ஓகே 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 ஓகே
இப்போ இந்த புதுசு புதுசாக கட்டியிருக்காங்க பாருங்க, அது இப்போ கட்டினது கட்டினது அந்த கோயிலோட வரலாறு என்ன மாதிரி? நாங்கள் இதில் வந்து உருவாகனத்து போகிறோம் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிது. இது உள்ள விக்ரம் வந்து அந்த சாமி சில வச்சதா இல்லை அப்படியே வச்சதா என்ன இது என்ன விசேஷம் அப்படி சிறப்பு சொன்னால் சிறப்பு என்ன பண்ணி வழி செய்கிறாங்க அந்த உச்சகாரம் தான் செய்கிறாங்க பைரவர் மட்டும்தானே அரிக்காரு வேற அப்போ அப்படியே ஏறி 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 மலைக்கு போகலாம் இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஏறுறதுக்கு தெம்பு இருந்தால் போதும் அவ்வளோதான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏறலாம் வந்துட்டோம். ஃபுல்லாக மலையாக தான் இருக்குது என்ன டிஃப்ரெண்டான இடம். ஜானவேலி என்ன இதெல்லாம் கோயிலுக்கு யானவேலி அதனால ஓகே ஓகே. இப்ப திருவிழா முடிஞ்சு எப்ப ஆஹா கொடிநாகர் மலை சிங்க வைரவர் ஆலயம் ஓகே. இப்போ நாம வந்துட்டோம். நிறைய கல் மலை மலை உண்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் நிற்கிறதான் வந்து கச்சக்கொடி நாகர்மலை நரசிங்க பைரவர் ஆலயம். இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. எங்கே அப்படின்னு சொன்னால் நாம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணோம், நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு எக்ஸைட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மலை ஆயிரங்கால் மண்டபம், அதுக்கப்புறமா வந்து தமிழர்களினுடைய அந்த பண்பாட்டு அம்சங்கள் இருக்கிற அந்த மலைக்குள்ளே போய் வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு வந்துட்டு வந்த ஒரு கமெண்ட் தான் வந்துட்டு இப்படி 39 கொலனியில் வந்துட்டு கச்சக்கொடி பைரவர் ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அவங்க சொன்ன அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய இடங்களை சொல்லியிருந்தீங்க, கண்டிப்பாக நமக்கு டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த இடத்த பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். கட்டடம் எல்லாம் கட்டிருக்கேன்னா வந்தாடிக்கிற கோயில் தான் மெயின் கோயிலா இருக்கணும். இது அந்த காலத்துல இருந்து இருக்கு. குரங்குகளின் நடமாட்டம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுக்கான அதுக்கு நீங்கள் கிளம்புற வந்துருக்கீங்க. என்ன ஒரு அமைப்பு மலைப்பாறை. கட்டாயம் வந்து இந்த இடத்தை பாருங்க எல்லாரும், டிஃப்ரெண்டான இடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றது. நடந்து வர நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்கு. வந்துட்டோம் அப்படின்னா வந்துடலாம், நானே வர்றேன் உங்களுக்கு என்ன வர்றதுக்கு.
அதான் உருவாக்குன டேட் அன்னைக்குனா ஓ 1979 9 மாசம் 30 தேதி 30 தேதி இங்கல ஒரு கோயில அமைச்சது அந்த அந்ததுதான் டேட் மூலம் விக்ரம் வந்து இங்க தான் இருக்குது இங்காலையும் ஒரு இது இருக்குது இந்த அமைப்பு தான் வித்தியாசம் இருக்கு இங்க பாருங்க தாங்கி பிடிச்சு கொண்டு நாகம் கூட பிடிச்ச மாதிரி இருக்கேன் கிருஷ்ணர் தாங்குற மாதிரி அப்படியே தாங்கி பிடிச்சு என்ன நான்லாம் பட்டா நசுக்கி போடும் எல்லாம் இந்த சைட்ல முருகன் கோயில் தானே வேல் இருக்கு அங்க இல்லைண்ணாக்கால் ஃபுல்லா தெரியும் போகலாம் கடல் தெரியுதுண்ணே இந்த கழுவாஞ்சோடி சைட் அப்படி தெரியும் நினைக்கிறேன் ஆ ஒரு பண்டைய இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கேண்ணே கண்டிப்பா பயம் எனக்கு அப்படி ஒரு லிமிட்டுக்கு எல்லாம் தெரியுது அப்படியே இன்னும் உயரத்தில் நின்றுண்டா அதை விட தாண்டி தெரியும் அடுத்த ட்ரோன் ஒன்று கொண்டு வருவோம் ட்ரோன் கண்டிப்பா அடுத்தது காடும் காடு சார்ந்த இடமும் பழமையும் மலை சார்ந்த இடமும் பழமையான இடங்களில் இருக்கிற அந்த ஃபீல் வந்துட்டு இப்போ நம்ம என்ன டவுனுக்கு போனாலும் என்னதான் வெளிநாடுகளில் வித்தியாசமான ஆச்சரியமான இடங்களுக்கு போனாலும் இந்த இயற்கை பழமை அதோடு இருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அது வேறு லெவல் அது சொல்லி புரியாது அந்த இடத்துக்கு வந்து அந்த ஃபீலை அனுபவிக்கிறப்போ தான் வந்துட்டு அதில் இது நாங்களும் வரைக்கும்ல அப்படி என்ன இருக்க போது இன்னொரு கோயில் ஆனால் வந்து பார்க்குற நேரம் வேற லெவல் முருகன் பிள்ளையார் பைரவர் நரசிம்மர் நாகதம்பிரான் அது உடைஞ்சால் ஒரு கோயில் இருக்கு மல்லிகை தான் காட்டி பிள்ளையார் இதெல்லாம் மலை பாம்புகள் எல்லாம் பாருண்ணே அந்த ஆடுகள் மாடெல்லாம் குடிக்கல பங்களாத்தின்றது என்ன அது அப்படி பெரிய பாம்பா மலை ஆ அதானே இப்போ உங்களோட ஆடு மாடு என்ன பிடிச்சிருக்கா இப்போ ஆ பறிச்சு பட்டாச்சேரி காலெல்லாம் பிடிக்க மாட்டா விடாதே இருந்து அவரும்
அறுக்க மாதிரி அதுக்கு அறுக்கிற நேரம் நோவு போதையும் கூச்ச மாதிரி கொஞ்சம் நோமலான ஆக்கள் இருந்தா செத்துருப்பா. நாங்கள் இப்போ கொஞ்சம் ஆபத்தான இடம் பெரிய மலை ரைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்துருக்கிறது தான் வந்துட்டு இந்த 39 குழாணி கச்சக்கொடி பைரவர் ஆலயம். ஸோ இந்த ஆலயம் வந்துட்டு யுத்த காலத்துக்கு முதல் அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு முதல் வந்துட்டு நிறைய மக்களால் வந்து வழிபாடு செய்யப்பட்டு வந்துருந்துச்சு. ஆனால் யுத்தத்துக்கு அப்புறமா வந்துட்டு மக்கள் இடம்பெயர்ந்து போனதுனால பராமரிப்பு இல்லாமலும் வழிபாட்டுக்கு வந்துட்டு ஆக்கள் இல்லாமலும் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆலயத்தினுடைய மகிமையை அறிஞ்சு கொண்டதுனால திருவிழாக்களாக இருக்கட்டும் மற்றது வந்து நிறைய நேர்த்தி கடன்கள்லாம் வந்து இந்த இறைவனுக்கு வச்சு வழிபடுறது வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இங்கே சில சில அமைப்புகள் அதாவது புனருத்தாரணங்கள் வந்துட்டு நடைபெற்றிருக்கிறதுனால வந்துட்டு இந்த ஆலயம் வந்துட்டு இன்னும் மக்களினுடைய பராமரிப்புகளை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தை கண்டிப்பாக நீங்களும் வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தாண்டி இது இயற்கை அம்சங்களால் இயற்கை விடயங்களை கொண்டு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு ஆலயமாக இருக்குது. ஸோ இந்த ஆலயத்தை கண்டிப்பாக நீங்களும் வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. ஸ்கூல் இதில் இருக்கேண்ணே. ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே நான் போகணும். ஆ, அவ்வளோ தூரம் போகணுண்ணே. போகணும் போகணும். சில சில வசதிகள்ன்றது கொஞ்சம் குறைவு தானே. அத்தும்படி நல்லா தயாரிக்க மூச்சு வாங்குது எனக்கு நடந்தது. போறதுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை. வீடுகள் கொஞ்சம் தூரம் தூரம் தான் என்ன. இப்போ நாங்கள் வந்துட்டோம் களைப்பாரிக்கண்ணா. களைப்பாரிக்கு தற்பொழுது நமக்காக கிழங்கு அவிபடுகிறது. அதனை அருந்திவிட்டு ஆஹா.